சார், இப்ப வந்து பார்த்தோம்னா வந்து நிறைய பேர் வந்து அஃப்ரைட் ஆகுறதே ரொம்ப அச்சுறுத்தலா யோசிச்சுட்டு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா வந்து ஏஐ வந்து ஹியூமன் பீயிங்க்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா இருக்குமா, நம்ம செய்யற வேலையை வந்து ஏஐ பறிச்சுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது உங்களுடைய பார்வையில நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஸோ கம்ப்யூட்டர் வரப்பே அப்படி தான் எல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி கம்ப்யூட்டர் வந்து நம்ம வேலையெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பார்ட் ஆஃப் எவல்யூஷன் தான். அதாவது நம்ம ரீசெண்ட் டேஸ்ல பார்த்தோம்னாவே வந்து இந்த 8 hours ஊழியர்கள் எல்லாமே வந்து 8 hours ஒர்க் பண்ணணும் அப்படின்ற இதை பத்தி ஒரு பேசுபொருள் அதிகமாவே இருக்கு. இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து வேற வேற மாதிரி சொல்றாங்க, 12 hours ஒர்க் பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஸோ அது வந்து இட்ஸ் அ கம்பெனியோட கல்ச்சர் மோஸ்ட் ஆஃப் த டைம். உங்களுக்கு கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கலாம், பிளஸ் இது வந்து ஒரு சைஸ் டசன்ட் ஃபிட் ஆல், எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏஐ வந்து உலக நாடுகள் எல்லாமே வந்து ஒரு அச்சுறுத்தலா இருக்கிறதுனால இப்ப கூட பாத்தீங்கன்னா டீப் ஃபேக்னு சொல்றாங்க, தென் வந்து வாய்ஸை வந்து இது பண்றாங்க, அதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அது நல்ல ஐடியா தான், பட் ஆனா எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி ஃபீல்ட்ல வந்து கவர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஆல்வேஸ் கொஞ்சம் பின்னாடி தான் இருப்பாங்க. அவங்க வந்து ஏன்னா அவங்களோட முக்கிய தொழில் வந்து ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க ஒரு டெக் ஜாயின்ட்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க, யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன? பேஷன் தான் முக்கியம். உங்களுக்கு வந்து உங்க வேலை வந்து பிடிக்கிற மாதிரி வேலையை பார்க்கணும். அதுல வந்து யூ வில் நேவிகேட் இந்த மாதிரி ரூல்ஸ் வச்சு இந்த ஏரியா அந்த ஏரியா விட என்ன ஏரியா என்ன பிடிக்குதோ, வாட் யூ ஃபீல் குட், இஃப் யூ ஃபீல் குட் கண்டிப்பா வந்து வேலை நல்லா பார்ப்பீங்க. ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் எடுச்சாமி கார்த்திக், இந்து தபி திசைக்காக. இன்னைக்கு நம்ம வீடியோ கூட வந்து ஜூம் உடைய ப்ராடக்ட் அண்ட் இன்ஜினியரிங் உடைய பிரசிடென்ட் மிஸ்டர் வேலுச்சாமி சங்கரங்கம் சார் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. சார் கூட வந்து நம்ம டெக்னாலஜி சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க இன்டர்வியூக்குள்ள போகலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கார்த்திக், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார் உங்களை பத்தி சொல்லுங்க சார், உங்களோட ஜேர்னி தமிழ்நாட்டில இருந்து ஜூம் வரைக்குமான உங்களோட பயணத்தை பத்தி சொல்லுங்க சார். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் விருதுநகர் மதுரை பக்கம். ஸ்கூல் அங்கே 10th வரைக்கும் ஸ்கூல் படிச்சுட்டு ஹையர் செகண்டரிக்கு வந்து ஏற்காடு அல்ல மான்ஃபர்ட்னு ஸ்கூலில் படிச்சுட்டு காலேஜ் வந்து காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி சென்னையில் முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் பண்ணுறதுக்காக யூஎஸ் வந்தேன். அங்கே யூஎஸில் வேறு கம்பெனிஸில் வேலை பார்த்து இன்னொரு மாஸ்டர்ஸ் பிஸ்னஸில் ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணிவிட்டு வெபெக்ஸ்ங்கிற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப ஜூமோட ஃபவுண்டர் எரிக்கும் நானும் சேர்ந்து பல வருஷம் வேலை பார்த்தோம். அடுத்து அந்த வெபெக்ஸ் வந்து சிஸ்கோ வாங்கின பிறகு நான் வந்து விஎம்வேர்னு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனேன். எரிக் வந்து ஹி வெண்ட் அண்ட் இது இது ஸ்டார்ட் ஜூம் ஸ்டார்ட் பண்ணால் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கடி பேசிக்கிட்டு இருப்போம். ஜூம் நல்ல நல்ல கம்பெனி, இந்த பேண்டமிக்கு முன்னாடியே நல்ல க்ரோ பண்ணிக்கிட்டு இருந்த கம்பெனி. பேண்டமிக் அப்போ அவனுக்கு வந்து கொஞ்சம் உதவி தேவைப்பட்டது, அதனால நான் வந்து என்னுடைய விஎம்வேர் வேலையை விட்டு விட்டு எரிக்கோட வந்து சேர்ந்தேன். இன்னும் எனக்கு விருதுநகரில் என்னோட அக்கா 3 பேர் இருக்காங்க, அதே மாதிரி என்னோட ஒய்ஃப் வந்து தூத்துக்குடி, ஸோ அங்கேயும் அவங்க பேரண்ட்ஸ் பிரதர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ இந்தியாவோட நல்ல கனெக்ஷன் ஒன்று இருக்கு. சார் இப்போ வந்து இப்போ ஜெனரேட்டிவ் பேக் 2022 வந்து இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் அதுலேருந்தே வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து அந்த ஏஐ பற்றின பேச்சு வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. அது வந்து உங்களோட பார்வையில் நீங்கள் அதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஏஐ வந்து நான் காலேஜ் படிக்கிறதுலேருந்து ஏஐ இருக்கு, நியூரல் நெட்ஒர்க்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. என்ன சேஞ்சஸ் ரீசன்ட் சேஞ்சஸ்னா ஏ இந்த மாதிரி ஜென்ரேட்டிவ் ஏஐக்கு வந்து டேட்டா நிறைய வேணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி டேட்டா வந்து கன்சாலிடேட்டடாக எங்கேயுமே இருந்தது கிடையாது. ஒன்று டேட்டா, இன்னொன்று வந்து இந்த ப்ராசஸிங் கெப்பாசிட்டி. இப்போ ஜிபியூஸ் சொல்கிறாங்க, கிராஃபிக் ப்ராசஸர் யூனிட், அந்த ஜிபியூ வந்து அதோட கேப்பபிலிட்டிஸ் வந்து நிறைய தேவை இந்த மாதிரி மெஷின் லேர்ன் பண்ணுறதுக்கு, மாடல் இது பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரெண்டு, ஒன்று வந்து இப்போ இந்த இன்டர்நெட் சோஷியல் மீடியா இதிலெல்லாம் வந்து டேட்டா நிறைய கலெக்ட் ஆகிடுச்சு. இன்னொன்று வந்து உங்களுக்கு இந்த ஜிபியூ வந்து எப்படின்னா இந்த கிரிப்டோ இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்க்கு வந்து நிறைய ஜிபியூ டெவலப்மெண்ட் இருந்தது. ஸோ இந்த ரெண்டும் வந்து உங்களுக்கு இப்போ இப்போ பேண்டமிக் இந்த மாதிரி நீட்ஸில் வந்து ஒர்க் ஃபோர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் ஐ திங்க் ஒரு சாசமை க்ராஸ் பண்ண மாதிரி இப்போ இருக்குது. முன்னாடி வந்து இன்டர்நெட் இருந்தது, பட் நெட்ஸ்கேப் ப்ரௌசர் வந்தப்போ தான் எல்லாருக்கும் காமன் பீப்புளுக்கு வந்து இன்டர்நெட் என்னங்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சது. இதில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட இது அந்த மொமெண்ட்ல இருக்கும்னு வச்சுக்கோங்க ஏஐல. சார் இப்ப வந்து பார்த்தோம்னா வந்து நிறைய பேர் வந்து அஃப்ரைட் ஆகுறதே ரொம்ப அச்சுறுத்தலா யோசிச்சுட்டு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா வந்து ஏஐ வந்து ஹியூமன் பீயிங்க்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா இருக்குமா, நம்ம செய்யற வேலையை வந்து ஏஐ பறிச்சுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
அது உங்களுடைய பார்வையில நீங்க அதை எப்படி சார் பாக்குறீங்க? ஸோ கம்ப்யூட்டர் வரப்பே அப்படி தான் எல்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி கம்ப்யூட்டர் வந்து நம்ம வேலையெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பார்ட் ஆஃப் எவல்யூஷன் தான். அதாவது நம்ம நம்ம வந்து நம்ம ஸ்கில் லெவல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அப் லெவல் பண்ணி வேற வேலை கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா முன்னாடி கேல்குலேட்டர் இருக்கிறதுக்கு முன்னாடி கணக்கில் நம்மளாக தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ யார் கணக்கு அந்த மாதிரி லாங் மேத்தெல்லாம் போடுறது? ஸோ அதை வச்சு எப்படி நம்ம பில்ட் பண்ணி அடிஷ்னல் ஸ்கில்ஸ் வச்சு எப்படி க்ரோ பண்ணுறோங்கிறது தான் இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எப்பயுமே இந்த மாதிரி சேஞ்ச் இருந்தால் தெர் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய இருக்கும் எல்லா ஃபீல்ட்லையும். ஸோ ஏஐ வந்து ஒன்று வந்து என்னன்னா எல்லா ஃபீல்டையும் டச் பண்ண போது சேஞ்சஸும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்க போது அதில் வந்து அதனால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கும். பட் அதே டைம் வந்து அது எவ்வளவு என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இது ஜாப்ஸ் அஃபெக்ட் பண்ணுதோ அதை விட ஜாப்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். நம்ம வந்து அதுக்கேற்றாப்புல ஸ்கில் லெவலை பில்ட் பண்ணணும். சரி, நம்ம அடுத்து பார்த்தோம்னா வந்து ஏஐ வந்து உலக நாடுகள் எல்லாமே வந்து ஒரு அச்சுறுத்தலா இருக்கிறதுனால இப்ப கூட பார்த்தோம்னா டீப் ஃபேக்னு சொல்றாங்க, தென் வந்து வாய்ஸை வந்து இது பண்றாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதனால வந்து உலக நாடுகள் எல்லாமே வந்து அதுக்கு ஒரு சட்ட வழிகாட்டு நெறிமுறை வேணும், லீகல் ஃப்ரேம்ஒர்க் உள்ள அதை கொண்டு வரணும், அதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதப்ப நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அது நல்ல ஐடியா தான். பட் ஆனால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி ஃபீல்டில் வந்து கவர்மெண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஆல்வேஸ் கொஞ்சம் பின்னாடி தான் இருப்பாங்க. அவங்க வந்து ஏன்னா அவங்களோட முக்கிய தொழில் வந்து கவர்னன்ஸ், டெக்னாலஜி கிடையாது. ஸோ அதனால் இண்டஸ்ட்ரியும் அதை பண்ணணும். வெறும் கவர்மெண்ட்டை மட்டும் ரிலை பண்ணாமல் எல்லா கம்பெனியும் வந்து அவங்களோட எத்திக்கல் ஏஐ அதே மாதிரி இண்டஸ்ட்ரியும் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணணும். கவர்மெண்ட் மட்டும் பண்ணி இது பண்ணுறது கஷ்டம். சார் இப்ப பாத்தோம்னா வந்து அடுத்து அப்படியே கார்பரேட் செக்டரை பத்தி பேச போறது, இப்ப குறிப்பா பாத்தோம்னா டெக்னாலஜி நிறுவனங்கள், டெக் ஜெயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே வந்து அந்த ரெசன் பீரியட்னு சொல்லுவாங்க யூஎஸ்ல வந்து, அது ரொம்ப இதுவான ஒரு இது. அதே மாதிரி பாத்தோம்னா இப்ப பல்வேறு நிறுவனங்கள், அதாவது இந்த டெக் நிறுவனங்கள் எல்லாமே வந்து தங்களுடைய நிறுவனத்துல ஒர்க் பண்ணக்கூடிய வேலையாட்கள், அதாவது வந்து ஒர்க் ஃபோர்ஸ் வந்து குறைச்சிட்டு வராங்க. அந்த ஆட்குறைப்பு நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கான காரணம் என்ன சார்? காரணம் வந்து சி ஒவ்வொரு கம்பெனிக்கும் அவங்களோட இதை பொறுத்து இருக்கு. என்னன்னா இப்போ வந்து இப்போ சி இப்போ நம்ம அதாவது ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் இவெண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட மூணு ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் இவெண்ட் அடுத்தடுத்து பார்க்குறோம். ஒன்று வந்து பேண்டமிக், இன்னொன்று வந்து இந்த ஹோல் ஹைப்ரிட் பேண்டமிக்கோட ஃபாலோ அப். அதாவது பேண்டமிக் முடிஞ்சுன்னா எல்லாரும் முன்னாடி இருந்த மாதிரி போல எல்லாம் ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு ரீஜனும் வந்து அவங்க இஷ்டத்துக்கு அவங்களோட வசதிக்கு ஏற்றாப்புல எந்த இதுக்குன்னு அது ஒரு பெரிய சேஞ்ச். இப்போ பார்த்தீங்கன்னா பேண்டமிக் வந்து ஒரு மேஜர் இவெண்ட்டு. பட் ஆனால் பார்த்தா ஒரு வகையில் அது சிம்பிள். என்னென்னா எல்லாரும் ஆஃபீஸில் வேலை பார்த்தவங்க எல்லாம் அட்லீஸ்ட் ஒயிட் காலர் ஜாப்ஸ் எல்லாருமே வந்து வீட்டில் வேலை பார்த்தாங்க. ஸோ ஜூம் இருந்தது, இன்டர்நெட் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட வேலையெல்லாம் பார்க்குற மாதிரி. ஹைப்ரிட் வந்து என்னென்னா பாதி பேர் ஆஃபீஸில் பாதி பேர் இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட். அது வந்து ஒவ்வொரு கம்பெனி ரீஜன் எல்லாத்துக்கும் வந்து வெவ்வேறு மாதிரி இருக்குது. ஸோ ஒரே சொல்யூஷன் வந்து யாருக்கும் இது பண்ணாது. அது வந்து செகண்ட் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் இவெண்ட். மூணாவது ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் இவெண்ட் வந்து ஏஐ. ஸோ அது வந்து ஜஸ்ட் வெயிட்டிங். அதனால் இந்த மாதிரி இவ்வளோ சேஞ்சஸ் இருக்கிறப்ப கம்பெனிஸ் யாருமே வந்து இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்கிறது கஷ்டம். அதனால வந்து எல்லாரும் வந்து அவங்க வந்து அவங்க சரி எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது, எங்கே டைவர்ஸ் பண்ணுறது அப்படின்னு அந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது கட்ஸ்னா மோர் இது எந்த ஏரியாவில் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறாங்க, முக்காவாசி ரீஇன்வெஸ்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஓவரால் ஜாப்ஸுக்கு ப்ராப்ளம் கிடையாது. கொஞ்சம் ஏரியா வந்து டைவர்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஏரியா ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஜென்ரல் இண்டஸ்ட்ரி அப்படி தான் பண்ணும். சார் அப்புறம் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இப்ப ரீசென்ட் டேஸ்ல பாத்தோம்னாவே வந்து இந்த 8 hours ஊழியர்கள் எல்லாமே வந்து 8 hours ஒர்க் பண்ணணும் அப்படின்ற இதை பத்தி ஒரு பேசுபொருள் அதிகமாவே இருக்கு. அந்த காயினை வந்து ஒவ்வொருத்தங்களுமே வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து வேற வேற மாதிரி சொல்றாங்க, 12 hours ஒர்க் பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நம்ம இந்த டைம்ல கோவிட், போஸ்ட் கோவிட்க்கு அப்புறம் இதெல்லாம் நம்ம பண்ணாதான் வந்து ஒரு வல்லரசு நாடு ஆக முடியும், வளர்ந்து வர நாடு வந்து ஒரு தன்னை வந்து ஒரு தகவமைச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சி அந்த மாதிரி இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்ஃபோர்ஸ் பண்ணுறது வந்து கஷ்டம். அதெல்லாம் வந்து இப்போ ஒரு கம்பெனியில் இப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனிலாம் நாங்கள் வேலை பார்த்துருக்கோம் யூஎஸில். அந்த டைம் நாங்கள் அவர்ஸ் எல்லாம் கவுண்ட் கூட பண்ணுறது கிடையாது. ஒரு வேலை முடிக்கிறதுனா வேலையை முடிக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி 8 hours வேலை பார்க்குறோமோ, 12 hours வேலை பார்க்குறோமோ, இல்லை கண்டினியூஸாக வேலை பார்க்குறோமோ. ஸோ அது வந்து இட்ஸ் அ கம்பெனியோட கல்ச்சர் மோஸ்ட் ஆஃப் த டைம். உங்களுக்கு கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கலாம், ப்ளஸ் இது வந்து ஒரு சைஸ் டசன்ட் ஃபிட் ஆல். எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. சர்டன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரெண்டு சைடும் ஆர்கியூமெண்ட் இருக்குது. அவர்ஸ் கம்மியாக இருந்தால் ப்ரொடக்டிவிட்டி கூட இருக்குது, போத் சைட்ஸ் இது இருக்குது. அது என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரி கம்பெனிஸ் கிட்ட விடுறது தான் பெட்டர். இதை வந்து ரெகுலேட் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறது வந்து அட் அ ஹை லெவல் ரெகுலேட் பண்ணலாம். பட் மேண்டேட் பண்ணுற மாதிரி இது வந்து இட் ஒன்ட் பி எஃபிஷியன்ட். ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் ஒரே இது அப்ளை பண்ணாது.
கம்பெனிக்கு ஏத்தாப்புல வேற மாதிரி இருக்கும். சார். இப்ப பார்த்தோம்னா நம்ம ப்ரீவியஸ்ல பேசின மாதிரி தான், ஒரு பக்கம் வந்து ஆட்குறைப்பு நடவடிக்கைகள், இன்னொரு பக்கம் ஏஐ இப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டிகள்லாம் இருக்கு. இப்போ புதுசா வரக்கூடிய ப்ரெஷர்ஸ், குறிப்பா வந்து டெக் நிறுவனங்கள்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விரும்பக்கூடிய ப்ரெஷர்ஸ்க்கு எல்லாருமே வந்து ஒரு பயம் இருக்கு. நான் பொதுவாக நான் ரெண்டு மூணு பேர்கிட்ட பேசின வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏஐ இருக்கு, நாங்க இதுல இது பண்றதுன்னு தெரியல, நாங்க வந்து கோர்ல போலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க ஒரு டெக் ஜாயின்ட்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க, யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன? ஏஐ வந்து நிறைய ஜாப்ஸ் கிரியேட் பண்ண போகுது, நம்ம நினச்சி பார்க்குறத விட கூட ஜாப்ஸ் கிரியேட் பண்ண போகுது, ஏன்னா அதுக்கு வந்து வேலை நிறைய அவ்வளோ இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட அட்வைஸ் ஜென்ரலாக வந்து என்னென்னா, சி நம்ம நான் கரியர் ஸ்டார்ட் பண்ண டைம் வந்து ஒர்க்கையும் லைஃபையும் வந்து தனியாக ஸ்பிளிட் பண்ணி வச்சுக்கலாம், ஏன்னா இன்டர்நெட் கிடையாது, வீட்டில் எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் கிடையாது, இந்த மாதிரி பர்சனல் இது கிடையாது, ஜிபிஎஸ் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஸோ வேலை வேலை வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து எல்லாமே வந்து மர்ஜ்டு, நம்ம குளோபலைசேஷன் அதனால தான் இந்த இது வேர்ல்டு வைடு ஒர்க் ஃபோர்ஸ் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, எல்லாருக்கும் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, எல்லாருக்கும் மொபைல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து எது வந்து பேஷன் தான் முக்கியம், உங்களுக்கு வந்து உங்கள் வேலை வந்து பிடிக்கிற மாதிரி வேலையை பார்க்கணும், அதில் வந்து யூ வில் நேவிகேட். இந்த மாதிரி ரூல்ஸ் வச்சு இந்த ஏரியா அந்த ஏரியாவை விட என்ன ஏரியா என்ன பிடிக்குதோ, வாட் யூ ஃபீல் குட், இஃப் யூ ஃபீல் குட் கண்டிப்பாக வந்து வேலை நல்லா பார்ப்பீங்க. அப்படி நல்லா பார்த்தா டெஃபினெட்லாக யூ வில் க்ரோ, அண்ட் அந்த ஏரியா கொஞ்சம் இதாக இருந்தால் கூட யூ வில் யூல் ஆக்சுவலி கேப்பபிலிட்டி வச்சு வேறு ஏரியாவுக்கு ஈஸியாக போயிடலாம். அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பேஷன் தான், ஃபாலோ யுவர் பேஷன் அண்ட் ஸ்கில்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் லைக் ஹவு ஏஐ இஸ் டூயிங், அது எல்லா ஏரியாலையும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்கும். அண்ட் தென் பேஷனோட ஜஸ்ட் கிவ் வாட் எவர் யூ ஹேவ் ஃபுல் கமிட்மெண்ட்டோட பண்ணா ஐ திங்க் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. சார், ஜூம் வீடியோ கம்யூனிகேஷன் வந்து இப்ப ரீசெண்டா யூசர்ஸ்க்காக கொண்டு வந்த அப்டேட் எல்லாம் என்ன, அது எந்த அளவுக்கு வந்து யூஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார்? இப்ப ஜூம் பத்தி எல்லாருக்குமே தெரியும், குறிப்பா வந்து கோவிட் டைம்ல வந்து எல்லாருமே வந்து ஜூம் ஆப்ப அதிக அளவுல யூஸ் பண்ணாங்க, நீங்க முதல்ல சொல்லியிருந்த மாதிரி. இப்போ ரீசெண்டா கொண்டு வந்த அப்டேட்ஸ் என்ன, அது எந்த அளவுக்கு யூசர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? ஜூம் வந்து ஒரு விதத்துல என்னன்னா எல்லாரும் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கிறதுனால ஆக்சுவலா அதுல நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ற நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய பேர் ஒன்றும் யூஸ் பண்ணுறது இல்லை, ஏன்னா மீட்டிங் ஜாயின் பண்ணுறதெல்லாம் ரொம்ப லேஸு. பட் ஜூம் வந்து மீட்டிங் மட்டும் கிடையாது, ஜூமில் வந்து சேட் இருக்குது, ஜூமில் வந்து ஜூம் ஃபோனுன்னு இருக்குது. அந்த ஜூம் ஃபோன் வந்து இப்போ இந்தியாவில் வந்து பேட்டாவில் இருக்கும், உனக்கு கூடிய சீக்கிரம் அது வந்து ஃபுல் லான்ச் நடக்க போகுது. ஜூம் ஃபோன் வந்து எப்படின்னா உங்களுக்கு கம்பெனிஸ் எல்லாத்துக்கும் பிபிஎக்ஸ் வச்சு ஃபோனுக்கு பதில் ஜூமே ஜூம் கிளைண்ட் வச்சே ஃபோன் இருக்கும், ஹார்ட் ஃபோன்ஸும் சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி ஜூமில் வந்து காண்டாக்ட் சென்டர், இந்த கால் சென்டர் ரன் பண்ணுற சாஃப்ட்வேர் அதெல்லாம் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் வந்து இப்போ ஜூம் இவெண்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணோம் போன வருஷம். அந்த ஜூம் இவெண்ட்ஸ் வந்து எப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடத்துறது வந்து முன்னாடி வந்து கான்ஃபரன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இன்பர்சனாக இருந்தது, பேண்டமிக் அப்போ எல்லாமே ரிமோட்டாக இருந்தது, இப்போ வந்து ஹைப்ரிட், பாதி பேர் வந்து இன்பர்சன் பாதி பேர் வந்து ரிமோட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து எப்படி இது பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த ஜூம் இவெண்ட்ஸ் இது பண்ணியிருக்கோம். அதுல வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ எல்லாமே இருக்கு. அப்புறம் வந்து ஜூம் கிளிப்ஸ்னு லான்ச் பண்ணியிருக்கோம். கிளிப்ஸ் வந்து பேசிக்கலா எப்படின்னா நீங்க ஆன்லைன் மீட்டிங் பண்ணாம உங்களுக்கு வந்து ஒரு ரெக்கார்டிங் கிரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணணும், அந்த மாதிரினா ஜூம் கிளிப்ஸ். ஜூம் வந்து ஹடில்ஸ்ன்னு இருக்கு. ஹடில்ஸ் வந்து எப்படின்னா நீங்க நார்மலா ஆஃபீஸ்ல இருக்கிறதுல எல்லாம் சேர்ந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பீங்க, பக்கத்துல பக்கத்துல இருப்பீங்க, அடுத்து மீட்டிங் வந்து கான்ஃபரன்ஸ் ரூம் போவீங்க, அந்த என்வாயன்மெண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்றது, நீங்கள் வந்து உங்கள் குரூப்புக்கு வந்து ஹடல்னு சொல்லி எல்லாரும் மீட்டிங்கில் இல்லாமலே அப்படி வீடியோவில் இருக்கலாம், வேறு மீட்டிங் போகிறப்ப போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அதாவது ஆட்ஹாக் டிஸ்கஷன்ஸை வந்து எப்படி என்கரேஜ் பண்ணுறதுன்னு ஹடல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் லைக் ஆட் பண்ணியிருக்கோம். ஜூம் டாக்ஸ்னு லான்ச் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜூம் வந்து எப்பயுமே வந்து ஏஐ கேப்பபிலிட்டிஸ் நிறைய உண்டு. இப்போ இந்த மீட்டிங்கே பார்த்தீங்கன்னா லைக் என்னோட வெர்ச்சுவல் பேக்ரவுண்ட் வந்து அதுக்கு ஏஐ கேப்பபிலிட்டி இருக்குது. ஏன்னா முன்னாடி வந்து ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் வேணும் நீங்கள் அந்த மாதிரி வர்ச்சுவல் பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு. அது மாதிரி என்னோடய ஆடியோ வந்து அதில் நாய்ஸ் என் சைடு இருக்கிற நாய்ஸ் சப்ரஸ் பண்ணுறது அதுக்கெல்லாம் ஏஐ ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். இப்போ இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ வந்த பிறகு வந்து என்னென்னா ஜூமில் வந்து மீட்டிங்ஸ்க்கெல்லாம் சமரி நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலாக வரும். அந்த சமரி வந்து யார் என்ன சொன்னது அப்படின்னு சொல்லி சமரைஸ் பண்ணி ஆக்ஷன் ஐட்டம்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு எண்ட் ஆஃப் த மீட்டிங் வரும். அது போக மீட்டிங் குவரின்னு இருக்குது. மீட்டிங் குவரி வந்து நீங்கள் மீட்டிங் லேட்டாக ஜாயின் பண்ணால் நீங்கள் வந்து மீட்டிங்கில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி குவரி பண்ணி கேட்டுக்கலாம், என்னை அப்டேட் பண்ணு அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து இந்த ஏஐ ரிலேட்டட் எல்லாம் வந்து நீங்கள் ஏற்கனவே ஒரு சப்ஸ்கிரைபர் பெய்ட் சப்ஸ்கிரைபர்னால் இது எல்லாமே வந்து உங்களுக்கு பார்ட் ஆஃப் த சப்ஸ்கிரிப்ஷன் தான்.
அது போக ஏஐயில் வந்து நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ண பாலிசி வந்து என்னென்னா, உங்கள் டேட்டா வந்து எப்போயும் நாங்கள் ட்ரைனிங் யூஸ் பண்ண போகிறதில்ல. அது போக ஏஐ கேப்பபிலிட்டிஸ் வந்து ஃபவுண்டேஷனல் கேப்பபிலிட்டிஸ், அதனால் அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ண போகிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ஏஐ வந்து எங்கள் டெக்னாலஜியும் யூஸ் பண்ணுவோம், வேறு தேர்ட் பார்ட்டி டெக்னாலஜி யூஸ் பண்ணி அது ஒரு ஃபெடரேட்டட் மாடலும் இது பண்ணுறோம். இது வந்து ஒரு குயிக் சம்மரி ஜஸ்ட் டு கிவ் இது இது பண்ணுறதுக்கு. அது போக ஏதாவது வேறு டீட்டெயில் கேள்வி இருந்தால் கேளுங்க. சார், தென் வந்து பார்த்தோம்னா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்டர்நெட் உலகத்துல யூசர்ஸோடைய டேட்டா அந்த டேட்டாக்கான செக்யூரிட்டி அந்த வந்து பிரைவசி இது ரெண்டுமே வந்து ஒரு கன்சர்னா இருக்கு. இது இந்த விஷயத்த வந்து ஜூம் எப்படி கையாளுது சார், இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஜூம் வந்து எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரைவசி செக்யூரிட்டி கண்டெயின் லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து எங்களுக்கு வந்து எந்த ரிலீஸில் வந்து இதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் த இது செக்யூரிட்டி வந்து நாங்கள் இன்ஜினியரிங்லேயும் செக்யூரிட்டி இருக்குது, தனியாக செக்யூரிட்டி டீம் இருக்குது, தனியாக ப்ரைவசி டீம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து நாங்கள் எக்ஸ்டர்னல் பக் பவுண்டி அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணி வேறு அவுட்சைடர்ஸ் வந்து எங்கள் ப்ராடக்டில் ஏதாவது செக்யூரிட்டி இல்லை ப்ரைவசி ப்ராப்ளம் இருந்தால் கண்டுபிடிச்சு கொடுத்தா நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கும் பே பண்ணுறோம். அந்த மாதிரி வந்து இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சீரியஸ் இது, இந்த ஏரியாவில் வந்து நாங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கோம், செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி. சார், இப்போ பார்த்தோம்னா வந்து முன்னவே நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இப்போ ஜூம் வந்து இந்தியாவில் அந்த டெலிஃபோனுக்கு இதை வந்து ஒன்று கொண்டு வந்திருக்கோம், அது பீட்டா வெர்ஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது தவிர்த்து இப்போ ஜூம் வந்து இந்தியாவுக்காக என்னென்ன மாதிரி திட்டங்கள்லாம் வச்சிருக்கு, குறிப்பாக வந்து இந்த கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க சார், அது சார்ந்து இந்தியா தென் வந்து நம்ம தமிழகத்துக்காக என்னென்ன மாதிரியான திட்டங்கள்லாம். கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஃபாலோ பண்ணுறோம், என்ன அதுக்கு வந்து மல்டிபிள் சேரிட்டிஸ்க்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். அது போக நிறைய நான் ப்ராஃபிட்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாக ஜூம் யூஸ் பண்ணுறது, அப்புறம் ஏதாவது இந்த டிசாஸ்டர்ஸ் அந்த மாதிரி நடந்தால் அதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறது ஜூம் வச்சு, அது வந்து நார்மலாக இது பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு டெக் சென்டர் ஆரம்பித்தோம், அது வந்து இந்த காண்டாக்ட் சென்டருங்கிற ப்ராடக்ட், அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து அதில் வந்து சர்டன் கம்போனன்ட்ஸ் வந்து இங்கே தமிழ்நாட்டில் தான் டெவலப் ஆகுது, டெவலப் ஆகி ஜூமோட வேர்ல்டு வைட் ப்ராடக்டில் வந்து இன்டெகிரேட் ஆகுது. அது போக இப்போ இந்த ஜூம் ஃபோன்னால வந்து அங்கங்கே வேறு அடிஷ்னல் டேட்டா சென்டர் அந்த மாதிரியும் லைக் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்தியாவில் வந்து கண்டினியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மாதிரி இந்தியாவில் ஹையரிங்கும் இந்தியாவில் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்களோட பேக் ஆஃபீஸ் ஐடி ரிலேட்டட் வேறு இது சர்வீஸ் ஜூம் சர்வீஸ் ரன் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஜூம் ஆர்என்டி இந்தியாவில் தான் ஹையர் பண்ணுறோம். சார் தேங்க்யூ சார், நம்ம வந்து நிறைய விஷயங்கள்ல பேசியிருந்தோம், இதில் ஜூம்ல ஆரம்பிச்சு ஏஐக்கு போயிட்டு அப்புறம் அந்த ஒர்க் ஃபோர்ஸ் உடைய குறைப்பை பத்தி, தென் வந்து இந்த யூசர்ஸ் உடைய டேட்டா பிரைவசி செக்யூரிட்டி டேட்டா செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம பேசியிருந்தோம். மிக்க நன்றி சார், மீண்டும் வந்து நம்ம அடுத்த ஒரு இன்டர்வியூ சார் வேற ஒரு கண்டென்ட்டோட சந்திப்போம் சார். ரொம்ப நன்றி கார்த்திக், அடுத்து தேங்க்யூ சார், சந்திக்கலாம். சந்திக்கலாம்.